அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. திமுகவிற்கு வாய்ப்பை எடுத்துக்கிறார் என்று நான் இப்ப சொல்றேன். இப்ப அப்படித்தான சொன்னா அவங்களே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. திமுக பி டீம் அவர் சி வி சண்முகம் சொன்ன யார் பி டீம் குழப்பமா தான் இருக்கு. உங்களுடைய குறைகளை சொல்ல வாய்ப்பு இருக்கிற பொழுது ஏன் இப்படிப்பட்ட தீர்ப்பு கேள்வி. நீங்க சொல்ற கேள்விக்கு எல்லாம் எங்க தலைவரே பதில் சொல்லிட்டாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடும் போது சொல்லியிருக்கிறார். அதுக்கு முறை பல முறை பதில் சொல்லியிருக்கிறார். இதே கேள்விக்கு ஏங்க சொல்லுவார்கள். சி வி சண்முகத்தை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அண்ணன் நேடியார் அவர்கள் தலைமை நடந்த கூட்டத்தில் தீர்மானத்திற்காகத்தான் இந்த கூட்டத்தில் நாம் பதில் சொல்கிறோம். சி வி சண்முகத்தை என்றைக்குமே கண்டிக்க தயாராக இருக்கிறோம். சி வி சண்முகம் சரி செல்லூர் ராஜும் சரி மனம் போன போக்கிலே எப்பொழுது பேசக்கூடியவர்கள். நாம் இந்த பல ஆண்டுகளாக அவருடைய பேட்டிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய காமெடியா தான் இருக்கும். எப்ப பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. எந்த கருத்துக்களும் வேணாலும் அவர் சொல்லுவாரு. யாரு யாருக்கு சுமைங்கிறது மக்களுக்கு தெரியும். யாரு யாரு சுமந்தாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை பத்தி விளக்கி பேச விருப்பம் இல்ல. நீங்க உள்ளதை மட்டும்தான் ஆட்சியில் இருந்ததா? அதுக்கு முன்னாடி திருவர் கட்சியில் ஆட்சியில் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. நீங்க அண்ணாமலை வந்து ஊழலுக்கு எதிர்ப்பானவர் அவ்வளவுதான். ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார் சார். அவர் வந்து சாதாரணமா அரசியலுக்கு வரல. அவர் சி வி சண்முகம் பார்த்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் மாமூல் வாங்குற அதிகாரிகளா அவர் பார்த்து அப்படி மாமூல் வாங்குறாரு இல்ல. ஒரு சேலஞ்சா தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். மாற்றத்தை தர அரசியலுக்காக அவர் கையேந்தி பிழைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அவர் ரொம்ப தெளிவான உணர்வோடு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. வெளிப்படையா பல கூட்டங்கள் உங்க முன்னாடியே பேட்டி சொல்லியிருக்கிறார். அவரை நீங்க எழுதி போட முடியாது. அவர் சி வி சண்முகத்துக்கும் செல்லராஜுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அமல அவர்களும் அவருக்கு முன்னாடி நிக்க தகுதி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் திட்டமிட்டு அவரை புறக்கணிக்க முயற்சிப்பதும் அவரை ஒதுக்கி வைத்து விட்டு தனியாக பாஜக கூட உறவு வைப்பதும் எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதுதான் எங்க கேள்வி. எப்படிங்க மாநில தலைவர் கருத்து வேற தமிழக பாஜக கருத்து வேறன்னு எப்படிங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தமிழக அவங்க வந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றதுக்கு முன்னாடியே மூணு அமைச்சர்களை விட்டு கண்டபடி பேச வைக்கிறாங்கல்ல, அதை விட்டுட்டீங்க நீங்க. இல்ல அதே அப்ப அவங்களும் உத்தரவோட பேசுறாங்களா? இல்ல அவங்க உத்தரவோட பேசுறாங்களா? நான் என்ன கேக்குறேன், நீங்க தாங்க அப்படி சொல்றீங்க. அவங்க உத்தரவு பெற்றுதான் பேசினார்களா? அத பேசுறது நியாயமா? இல்ல அப்படி சொல்லலங்க. அவங்க உத்தட்டுதான் பேசினாலும் கேக்குறேன். கண்டன தீர்மானத்துக்கு முன்னாடி எதுவுமே கண்டன தீர்மானத்துக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறீங்களே. முன்னாடிதான் ரெண்டு நாளா நடந்துகிட்டு இருக்கேங்க. அப்படி பேசுற சூழ்நிலை உருவாயிருந்தா அதை சந்திப்பாங்க. அதுல ஒண்ணு கஷ்டம் இல்ல. காரணம் இல்ல. அண்ணாமலை அவர்கள் எங்க பேசியிருக்காரா? பத்திரிகைக்கு கொடுத்த போய் முழுமையாக எல்லாரும் படிங்க. நீங்க சொன்ன வாசகம் யாரால் இவர் பேசியிருக்கிறாரா அந்த நிருபர் கேட்டிருக்காங்க பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கேள்வியில கேட்போம். அப்படி ஒன்னும் சொல்ல டிஎம்கே ஃபைல்ஸ் தான் ரெடியா இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்த ஃபைல்ஸ் வர தயாரா இருக்கு. என் மக்கள் பயணம் தொடங்குவதற்கு முன்னாடி வெளியிடுவான்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த 3rd வரை 9th ஆண்டு நிறைவு சாதனைகள் நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் முடிச்ச பிறகு அடுத்த ஃபைல் வரும். என்ன வேணாலும் பேசட்டுங்க. அவங்க அம்மாவை வச்சு அரசியல் பண்றாங்க. அம்மாவை நாங்கள் மதிக்கிறோம் போற்றுகிறோம். அவருக்குரிய மரியாதை என்றும் நாங்கள் கொடுப்போம். அவரை வைத்து அரசியல் பண்ணுவாரோ என்ன வேணாலும் பேசட்டும். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை.
இதை நான் மாதிரிதான் பார்க்க முடியும். அப்படிலாம் ஒரு பரிசு கொடுக்கிற அளவுக்கு அவங்க இவர் இணைக்கிறதுக்கு இல்லைங்க. ஒரு காமன் வேட்பாளரா நிறுத்தினா திமுகவை எதிர்த்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்கிற முயற்சி தாங்க எடுத்தோம். எங்க இணைச்சு ரெண்டு பேர் கட்சியும் ஒன்னா இணைங்கன்னு சொன்னோம். அவருதான் இப்ப தனியா அவரும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த வழக்கு முடிய எத்தனை ஆண்டுகள் கிடையாது. இவர் பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டு இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. இது தனி ஒரு பொதுவான வேட்பாளர் வந்தா திமுக வெற்றி பெற முடியுங்கிற முயற்சி. அந்த முயற்சியில நீங்க தனித்தனியா வேட்பாளர் நிறுத்தாங்கன்னு பார்த்தோம். ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு அடுத்து முடியலையே. ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக ஒரு ஒரு தொண்டனும் அண்ணாமலை பின்னாலதான் இருக்கும். எங்க தலைவருக்கு எல்லா விஷயங்கள்லயும் அவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கா இல்லையா? அதுக்காக தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நீங்க திருப்பி நீங்களே அந்த போக்குக்கு போகாதீங்க. அண்ணாமலையாவும் பாஜகவும் ஒண்ணுதானுங்க. அது எப்படி நீங்க தனியா பாக்குறீங்க? கருத்துக்களுக்கு போகாது. அவருடைய அறிவாற்றல் மிக்க லட்சக்கணக்கான கருத்துக்களை பத்தி பேசியிருக்கிறாரு. நீங்க நேத்து வந்த டைம்ஸ் பத்திரிகைய அந்த நிருபர்கள் சொன்ன பதில நீங்க படிச்சு பார்த்துட்டு யாரு சொல்லிருக்கா பாத்துட்டு அவர் சொன்ன சரியா இல்லைன்னு சொல்லுங்க. அதை முதல்ல பாருங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மீம்ஸ் போடுறாங்க, ஆளாளுக்கு ஒரு கருத்தை பதிவிக்கிறாங்க. அதை முதல்ல நீங்க தயவு செய்து அந்த பத்திராப்பி கீழே கூட தர்றேன், படிச்சுட்டு கேளுங்க. இல்லை, மறைமுக தாக்கணுமா? காலம் ஆட்சி மாற்றங்கள் மாறிட்டே இருக்கும். சில ஆட்சியிலிருந்து இறக்கப்படுவார்கள், திருப்பி மக்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு ஆட்சியில் உட்கார வைப்பாங்க. ஆட்சி மாறுகிற பொழுது தவறுகளுக்கு மக்கள்கிட்ட சொல்ல இது தவறாயிருச்சுன்னு திருப்பி மக்கள் ஏற்றுக்குவாங்க. அது தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். 91-96 எல்லா தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன நடந்ததுங்கிறது எங்கள் தலைவர் வந்து உள்ளதை உள்ளபடி பேசுகிறவர். ஏன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் கூட அன்னைக்கு சொன்னார், ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. அவர் இன்னைக்கு போய் கேளுங்க, அது சொல்லுவாரான்னு பார்ப்போம். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அரசியல் சூழலில் இன்றைக்கு வைகோ மாதிரி திமுகவை பிரச்சாரம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வாரணும் பழி சொல்லி அந்த கட்சியை கேவலப்படுத்துறது ஏதாவது ஒரு தலைவர் நாட்டில் இருக்காங்களா? இன்னைக்கு அவங்களோட ஒட்டி உறவாடி அவர் குடும்ப அரசியலில் சேர்ந்து இவரும் குடும்ப அரசியல்வாதியா மாறி இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? காலத்த மாதிரி அரசியல் சூழல் மாறும்போது பல சம்பவங்கள் மாறும், பல கருத்துக்கள் மாறும். அதை நீங்க ஒரு கேள்வியை இப்ப கேட்க முடியாது. இல்ல, இது என்ன அபத்தமான கேள்வி? யாருமே அபத்தமான கேள்வி. யாருங்க சொன்ன உங்களுக்கு? அமித்ஷா சொல்லிருக்காரு. எங்க நீங்க பேட்டி பாத்திருக்கீங்களா? தகவல் தகவல் நீங்க சொல்றீங்க. 2024 நேர்மையான ஆட்சி, நிலையான ஆட்சி, மீண்டும் வேண்டும் மோடி ஆட்சி. அதுதான் இந்த கொள்கை, லட்சியம், நோக்கம். ஒவ்வொரு தொண்டனும் இந்தியா பூரா 19 கோடி தொண்டரும் அவத்தால் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல எல்லாருமே கொளுத்துனாங்க. திமுகவை சார்ஜ் பண்ணி இதே கே எஸ் அழகிரி தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதை தடுத்தது திமுக தான் என்பதை தமிழகம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனக்குறை இருக்கு. தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் உருவாகிற வாய்ப்பை தடுத்தது திமுகங்கிறது இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதா? அப்பட்டமான உண்மை. அமித்ஷாக்கள் தமிழகத்திலிருந்து வரலாம் அப்படிங்கிற சொல்லிருக்கலாம். 2024 எந்த நேரத்தில் அவர் சொல்லல, சொன்னதை பத்திரிகையில நாங்க செய்தி படிச்சோம். அவர் நேரடியாக சொல்லல. சார், முதல்ல சிவி சண்முகம், செல்லூர் ராஜ் எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். அடுத்த
சார் அது வேற பேட்டி கொடுத்தது வேற அவங்க சந்திக்கல இப்பதான் சார் ஒரு மாசம் சந்திச்சுட்டு வந்து ஒரு மாசம் சந்தித்து பேசிய கருத்துக்கள் சூடு கூட ஆறல சார் 19 எங்க குழு கூட்டத்துல சந்திச்சுட்டு வந்தெல்லாம் தலைவர் சொன்னாங்க இப்பதான் சந்திச்சாங்க அடிக்கடி சந்திக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு நீ தேர்தல் வரும்போது மீண்டும் வாய்ப்பு இருந்தா தேவைப்பட்டா சந்திப்பு சார் அப்படி நீங்களே நினைக்கிறீங்க அவங்க வச்சுக்கிறாங்கல்ல சார் இப்பதானே சந்திச்சாங்க இல்ல இப்பதானே சந்திச்சாங்க இப்பதானே சந்திச்சாங்க ஒரு மாசத்துல தேவைப்பட்டா சந்திப்பாங்க தேவைப்படும் போது சந்திக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்கு சச்சரவுகள் எடுத்துக்க அவங்க அவங்க கருத்தை சொல்ல அவங்களுக்கு அவங்க நினைக்கிறத அவங்க சொல்லிருக்காங்க நாங்க என்ன நினைக்கமோ அதை சொல்லிருக்கோம் அது எப்படின்னு சொல்ல முடியும் எல்லாரும் திருந்தணும் ஒருத்தர் ஒரு பக்கம் மட்டும் திருந்த முடியாது அவங்க திருந்தணும் முதல்ல எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலையை மட்டும் சொன்னா விட்டுருவாங்க எல்லாரும் மோடியை புகழ்ந்து பேசலாம் நட்டாஜியை புகழ்ந்து இல்ல இருங்க நட்டாஜியை புகழ்ந்து பேசலாம் அமித்ஷாஜியை புகழ்ந்து பேசலாம் அகில இந்திய பாஜக ஓகே தமிழக தலைவர் ஓகே இல்லைன்னு பேசுறது வருத்தம் அளிக்கிறது பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க கேட்க வேண்டாம் அப்படி கிடையாது சார் நீங்க எதையும் நேர்மையா உள்ளதை உள்ளபடி பேசுகிற தலைவர் எங்க தலைவர் என்னைக்குமே அவர் ஊழலுக்கு எதிராக தான் இருந்திருக்கிறார் ஊழலுக்கு எதிராக இப்ப மட்டும் பேசத்தான் பேசிக்கிட்டு தான் இருப்பாரு ஒரு ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்க நினைக்கிறார் எத்தனையோ மாற்று திட்டங்களை கொடுத்திருக்கோம் அதனால நீங்க அப்படி நினைக்கிறது சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் யாரும் சொல்ல முடியுமா கிடையாது அவருடைய சொல்லியிருக்கிறார் நீங்க அது கிடையாது மக்கள் திருப்பி வாக்களிச்சு தானே பல பேரை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்குறாங்க கேள்விக்கு அது பதில் முடிஞ்சு போச்சு சார் 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 மக்கள் முடிவு தான் சார் மக்கள் முடிவு மக்கள் எங்கள் தலைவரை நம்புகிறார்கள் மக்களுக்காகத்தான் எங்கள் தலைவர் சார் குற்றம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க குற்றம் குற்றம் சுமந்தது கிடையாது குற்றம் சுமத்தவில்லை நீங்க இந்த பத்திரிகை மறுபடியும் படிங்க உட்கார்ந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து தனியா பேசுவோம் அந்த பத்திரிகை எடுத்து படிங்க யார் சொன்னது படிங்க இல்ல நீங்க அது நீங்க மக்கள்கிட்ட நீங்க இல்ல நீங்க அதிமுக போய் கேளுங்க சார் சார் நீங்க அதிமுக போய் நீங்க ஊழல் செஞ்ச கட்சியா இல்ல சார் நீங்க அதிமுக கேளுங்க சார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுல ரயில் நடந்துட்டு இருக்கு நீங்க அதிமுக போய் கேளுங்க அவர் ஊழல் செஞ்சாரானு செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாரா சொல்லுங்க ஆமாங்க சார் ஊழல் எதிர்ப்பு இப்ப இருக்கு எங்க தலைவர்கிட்ட இருக்கு அந்த உணர்வு எங்கள்கிட்ட இருக்கு நீ ஏற்கனவே செஞ்சவங்க கேள்வி நீ கேட்க கூடாது நாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் சார் நாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் அவ்வளவுதான் சார் தலைமைச் செயலக இப்ப இல்லங்க அதிமுக ஆட்சியிலே தலைமைச் செயலக அலுவலகத்திலே போய் ரைடு பண்ணதான் செஞ்சாங்க ரைடுங்கிறது அவங்க டியூட்டி நீங்க கேள்வி கேட்கறது உங்க டியூட்டி பதில் சொல்றது ஏன் டியூட்டி அது இன்கம் டாக்ஸ் ரைடுங்கிறது தமிழ்நாட்டில் போன வருஷம் 1100 இடத்துல நடந்திருக்கு இது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது மத்ததெல்லாம் தெரியாது பயப்படுவாரு எனக்கு தெரியாதுல்ல நீங்க சொல்லிதான் நான் போறேன் இல்ல நீங்க அதுக்குள்ள பயமாட்டீங்க கேக்குறீங்க நான் என்ன சொல்றது சார் இது அவருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிற இருக்கு அவர் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எதுக்கும் பயந்து போறதுலாம் இல்ல சார் ஒற்றுமை வேற பணிய வைக்கிறது வேற பணிய வைக்கிறதுக்கெல்லாம் முடியாதுன்னு எங்க தலைவர் பல தடவை சொல்லிட்டாரு நாங்க தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கணும் இந்திய மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அதுதான் எங்க நோக்கம் அதுல எல்லாம் எங்களோட இருக்காங்களோ அவங்க கூட இருப்போம் அண்ணாமலை விமர்சித்ததுக்காக இந்த அளவுக்கு பாஜக
இதெல்லாம் வந்து பண்றீங்க. இப்ப அவங்க வந்து அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு கட்டமைத்த ஒரு முதல் அவங்களுடைய பொது செயலாளர் அவங்களை விமர்சித்ததுக்கு அவங்க வந்து சார் நீங்க திருப்பி திருப்பி இருங்க சார் இருங்க திரும்பி திருப்பி விமர்சிக்க அந்த நடந்த பிரச்சனை அந்த இருக்கிற முதலமைச்சருடைய பிரச்சனை கேள்வி கேட்கிறார். அந்த உலகமே அந்த 91 தர எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போன நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் காமராஜர் பிறக்கல சார் அவர் கேட்கிற திருப்பி திருப்பி உங்களுக்கு என்னன்னு கேள்வி கேட்கறது யாரு அதுக்கு எப்படி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாங்க அதை முதல்ல படிச்சுட்டு கேளுங்க சார். ராஜா கனிமொழி தைரியமா நின்றுக்கும்ல தைரியம் நின்றுக்கும்ல சார் தைரியமா நின்றுக்கும்ல சார் சார் ஒருத்தர் பேசுங்க சார் தைரியம்ல சார் சார் தைரியமா நின்றுக்கும்ல சார் இல்ல அதான் சொல்ல வர்ற அவங்க 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 எங்க மேல ஏறாங்களா அவங்க மேல ஏறமா இல்ல இல்ல நாங்க அவங்க மேல ஏறமா அவங்க எங்க மேல ஏறாங்க அவர் தான் சொன்னதுதான் சொல்றேன் 66 எங்க தான் ஜெயிச்சோம் நான் சொல்றேன் சார் அதுக்கெல்லாம் இன்னும் காலவாசம் இருக்கு நானும் உட்காந்து சொல்ல முடியும் எங்க 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 தலைவர் சொல்வார் சார் தனித்த போட்டியா கூட்டணி போட்டியா இல்ல இந்த தலைவர் சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் இருக்கும் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா என்னங்க நியாயம் இன்னும் நிறைய காலம் இருக்குங்க ஆமா ஏன் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ற விஷயமா பொருங்க சார் அந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு ஐயா அமித்ஷா வந்தார்கள் அந்த தொகுதி ஆய்வுகள் கூட்டத்தை மட்டும்தான் இங்க கலந்து கொண்டார்கள் அடுத்து வேலூர் பொதுக்கூட்டத்துக்கு போனாங்க அது கூட அவருக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குமா தான் நான் கேட்டேன் அந்த பதட்டத்தில் அண்ணன் என்னமோ பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க அது பார்க்கலாம் சார் பார்க்கலாம் திருப்பி திருப்பி அதையே கேட்டு வேற ஏதாவது தமிழ்நாடு இஷ்யூ எவ்வளவு இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பாலாஜி வீட்டில் ரைடு நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் நெக்ஸ்டுக்காக வழக்கம் போல ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்க மாட்டேங்களே தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க அது தேர்தல் 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 நிறைய காலம் இருக்கு நாங்க கட்சி வளர்ச்சிக்காக கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொண்டர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த 9 சாதனை நிகழ்ச்சியில் அடிமட்டு தொண்டன் வரை அடி ஒரு கடைக்கோடி தமிழன் வரை கொண்டு செல்வதற்காக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இப்போதைக்கு முன்னாடி இருக்கிறது அதே தொண்டர்கள் செய்து அவர்கள் பேசி சொல்ல வேண்டிய பதிலை எங்கிட்ட கேட்ட எப்படி சொல்ல முடியும் நன்றி இந்த நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது கடிதம் எழுதியிருக்காரு அது நீட்டு நீட்டை கம்பைன் பண்ணி சொல்றாரு நீட் வேற நெக்ஸ்ட் ஒருத்தர் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக வைக்கக்கூடிய நீங்க நீட்ல சேர்க்கறதுக்கு நீ தகுதி பரீட்சை எழுதுன்னு நெக்ஸ்ட்ங்கிறது அவர் படிச்சு முடிச்சு டாக்டர் படி முடிக்கும் போது அதுல கேள்வி பதில் எப்படி இருக்கும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் வருவோம்னா எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க அதுக்கு நீங்க என்ன பயிற்சி பண்ணிருப்பீங்க ஒருத்தருக்கு மண்டையில் ஆபரேஷனா என்ன பண்ண ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணி இந்த மாதிரி ஒரு பயிற்சி சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும் 4.5 வருஷம் என்ன படிச்சாங்கிறது அது அகில இந்திய அளவில் ஒரே மாதிரி அது ஒரு தகுதி தகுதியா வைக்கிறத கூட உடனே பதட்டப்பட்டு எழுதுறாரு 11ஆம் வகுப்பு பரீட்சை வேண்டாம்னு யோசிச்சாங்க மிகப்பெரிய கொடுமையான விஷயம் தமிழக மாணவர்கள் ஏற்கனவே +2 50,000 பேர் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு பரிட்சை எழுத வரல ஏற்கனவே இப்ப இருக்கிற சிஸ்டத்தில் 11ஆம் வகுப்பு பரிட்சை வேண்டாம் சொன்னா ஏற்கனவே 1200 மார்க்குக்கு இருந்துச்சு 1000 மார்க்குக்கு பரிட்சை எழுத முடியலன்னா 2 ஸ்பிளிட் பண்ணி 600 மார்க்கா வச்சாங்க ஏற்கனவே இப்ப இருக்க +2 50,000 பேர் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரல இப்ப திருப்பி அதை ஒன்னாக்குனா எல்லா ஸ்கூலுமே +2 மட்டும்தான் பாடம் நடத்துவாங்க மாணவர்கள் 2 பொது பரீட்சை எழுதாத காரணத்தினால எப்படி வேணாலும் மாறிடுவாங்க ஸ்கூலோட மொராலிட்டி போயிடும்
ஆசிரியர்கள் ரொம்ப எளிதா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மாணவர்கள் ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, ஒரு கட்டுக்கோப்பைய மாறிடும், ரெண்டு வருஷம் ஊரை சுத்திட்டு கடைசி நேரத்தில் பரிச்சை பாங்கிற எண்ணம் மாணவருடைய வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கும். இது எல்லா விதத்திலையும் ஒரு மோசமான செயல் தெரிஞ்சும் கூட அதை மறுபடியும் பரிசீலிக்கிறதும் வருத்தம் அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா, இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைபோட்டரை பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டரை உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா அதை வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இதை விற்க முடியுமா? அஃப்கோர்ஸ், எல்லா பாட்டில் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்க. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன், இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.